ரோஸ் ஃபோன் பண்ணி 1 hour ஆச்சு, இன்னும் இவங்க யாரையும் காணோமே. அவங்க ஃபோன் பண்ண நேரத்துக்கு இத்தனை நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே, என்ன ஆச்சுன்னு தெரியல. வண்டி அண்ணா, ரோஸ் அக்கா வீடு வந்துருச்சு, வண்டியை நிறுத்துங்க. ஏண்டா சிண்டு, ரோஸ் வீடு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியாதா? கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி ரிவர்ஸ் எடுத்து நிறுத்தினண்டா. ஹலோ கைஸ், ஹாய் பண்டி, ஹாய் நான்சி, ஹாய் சிண்டு, சோட்டு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு நீங்க வீட்டுக்கு வர்றக்கு? ரோஸ், நீ 3 o'clock ஃபோன் பண்ணிருக்க, இப்ப டைம் 5 o'clock ஆச்சு. இவ்வளோ நேரம் ஆச்சு, வர வழியில ஏதாவது ப்ராப்ளமா? ஆண்டி, நான் சொல்றேன் ஆண்டி, இந்த சிண்டு பையன் இருக்கான்ல, வர்ற வழியில சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி வண்டியை எல்லா இடத்துலயும் நிறுத்திட்டான் ஆண்டி. அதனாலதான் ஆண்டி லேட் ஆயிடுச்சு. சாரி ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டி? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாவ், சிண்டு அண்ட் ஜாஸ்மின் நல்லா ஜெல் ஆயிட்டாங்களே. இந்த மாதிரி ஜாஸ்மின் யாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியா பழகி நான் பார்த்ததே இல்லை. ஆமா பண்டி, அங்க பாத்தியா, அந்த சிண்டு பையன் அங்க ஜாஸ்மின் பக்கத்திலே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா? சிண்டு, நீ மட்டும் எதுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்க? நீயும் வந்து விளையாடுவா? ஆண்டி, எங்க மாம் எங்க போயிட்டாங்க ஆண்டி? கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. உங்க மாம் ஷாப்பிங் போயிருக்காங்க ரோஸ், எனி டைம் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏ, அங்க பாரு, ரோஸோட அம்மா வந்துட்டாங்க. ஹலோ கைஸ், சாரி கைஸ், நீங்கள் வர்றதுக்குள்ளே வந்துடலான்னு நினச்சேன், பட் ஷாப்பிங் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரோஸ் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருந்தா கிறிஸ்மஸ்க்கு வாங்குறக்காக, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தேடி தேடி வாங்குறக்குள்ளே டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மம்மி, நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டீங்கல்ல மம்மி, ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் மம்மி. கமான் ரோஸ், இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், உனக்கு வேணும்னா நீயும் எங்கள் கூட ஷாப்பிங் வந்து உனக்கு என்ன வேணுமோ நீயே பார்த்து வாங்கிக்கோன்னு. பட் நீ வராமல் இப்போ என்ன ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பாரு, கண்டிப்பாக நீ சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏ ரோஸ், உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஷாப்பிங் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீ என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்க? பண்டி, இங்கே பாரு பண்டி, இது பார்க்கறக்கு சூப்பராக இருக்குல்ல, கோல்டன் கலரில், இது என்ன ரோஸ் இது? இது டெக்கரேஷன் பண்ணுறக்கு தான் நான்சி. இது ஆக்சுவலி நீ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கூட, நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணனா வீடு ஃபுல்லாக இதை மாலை மாதிரி போட்டுக்கலாம். ஏ ரோஸ், நான் உன்னை சொல்லட்டுமா? எப்போவுமே நீ தானே கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணுவ, நீ இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிடுறோம். ஆமா ரோஸ், நான்சி சொல்றது தான் கரெக்டு, நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நான் நான்சி சிண்டு சோட்டோ 4 பேரும் சேர்ந்து கரெக்டாக டெக்கரேட் பண்ணிடுறோம். ஓகே கைஸ், நான் என்னென்ன பண்ணணும் எங்கே பண்ணணும்னு சொல்லிடுறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பண்டி, இங்கே பார்த்தியா, இந்த கலர் கலராக இருக்குது பண்டி இந்த பால்ஸ், இது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வெளியிலேயே டெக்கரேட் பண்ணிக்கலாம். கைஸ், வீட்டுக்குள்ளே டெக்கரேட் பண்ணுறக்கு இன்னும் மெட்டீரியல்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே வீட்டுக்கு வெளியில் டெக்கரேட் பண்ணுறது தான். இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில் பண்ணிவிட்டு நாளைக்கு இன்டீரியர் பண்ணிக்கலாம். ஏ ரோஸ், என்னது இது, இவ்வளோ ஐட்டம்ஸும் வீட்டுக்கு வெளியில் பண்ணுறதா? உள்ளே பண்ணுறக்கு வேற தனியாக வச்சுருக்கீங்களா? சரி சிண்டு வாடா, எல்லாரும் மேலே ஏறி நின்றுக்கலாம், ஒவ்வொரு மெட்டீரியல்ஸாக எடுத்து கொடுங்க. இப்போ டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாலே இன்னும் 1 மணி நேரம் ஆகும் டெக்கரேட் பண்ணி முடிக்கிறதுக்கு. மம்மி, நான் உங்ககிட்ட பிளாங்கெட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன் இல்லை மம்மி, கரெக்டாக வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேன் ரோஸ். நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு நம்ம வீட்டில் தானே ஸ்டே பண்ண போகிறீங்க, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறக்க இந்த பிளாங்கெட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ கேட்ட மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரோஸ் அக்கா, காமிங்க, ஹை, ரொம்ப சாஃப்டாக இருக்குக்கா, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி. ஏ என்னப்பா இது, நாங்கள் வர்றவங்களுக்காக ஸ்பெஷலாக உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னியா? எதுக்குப்பா தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்கள் இருக்கிறதே ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்குவோம்ல. இட்ஸ் ஓகே நான்சி, ஏசியில் ரொம்ப குளிர் அடிக்கும்ல, அதனால தான் பிளாங்கெட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். ஓகே கைஸ், இப்போ எல்லா மெட்டீரியல்ஸும் பார்த்துட்டீங்கல்ல, டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹை ரோஸ், இது என்னப்பா இது, கலர் கலராக இருக்குது, இதை பார்க்கும்போது கிஃப்ட் ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. நோ நான்சி, இது கிஃப்ட் ராப் பண்ணுறது கிடையாது, இது ஆக்சுவலி கலர்ஃபுல் ரிப்பன்ஸ், இது கூட டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான், இதை வச்சு டெக்கரேட் பண்ணால் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ரோசக்கா, இது எனக்கு தெரியும், கிறிஸ்மஸ் ட்ரீல அங்கங்க மாட்டிறது தானே, இது வீட்டுக்குள்ள மாட்டிக்கலாம்க்கா. ரோஸ், இது என்னப்பா ஸ்டார், இவ்ளோ ஸ்டார்ஸ் இருக்கல, இத வச்சே நான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்னு பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓகே, இப்ப மேல வர போறீங்களா இல்லையா? நான் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். ரோஸ், நீ ஒவ்வொன்னா எடுத்து கொடு. ரோஸ், ஃபர்ஸ்ட் அந்த ரிங் மாதிரி இருக்கல, அதை இந்த வீட்டுக்கு மேல இந்த இடத்துல வச்சிடலாம்ப்பா, நல்லா பாக்குறதுக்கு பெருசா இருக்கு, கிரீன் கலர் இருக்கு, வேற என்ன கலர் இருக்கு ரோஸ்? பண்டி, அதுல ரெட் கலர் ஒண்ணு, கோல்டன் கலர் ஒண்ணு இருக்கு பண்டி, பட் எந்த கலர் வச்சா பிரைட்டா இருக்கும் நீயே பார்த்து சொல்லு. பேசாம ஒன்னு பண்ணலாமா நான்சி? 3 கலரையும் இந்த மாதிரி மாட்டி விட்டுலாமா? அச்சோ, வீட்டையே மறைக்கிற மாதிரி இருக்கு,
அதெல்லாம் வேண்டாம், இருக்கிறதுலயே கிரீன் கலர் தான் பண்டி பிரைட்டா இருக்கு, கிரீன் கலரே மாட்டிரு. பண்டி அடுத்தது இந்த கலர் கலரா பால் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ரூஃப்ல மாட்டிரலாம். பண்டி அண்ணா, அதுல ரெட் கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, yellow, pink, white, green, ஆறு கலர்ஸ் இருக்குனா மொத்தமா? சோட்டு பாப்பா, எல்லாமே மாற்றக்கெல்லாம் இடம் இருக்குமான்னு தெரியல. அந்த பக்கம் ரெட் ப்ளூ மாட்டிட்டு இந்த பக்கம் எல்லோ அண்ட் பிங்க் மாட்டிக்கலாம். சரி, அடுத்தது என்னப்பா, முடிஞ்சிருச்சா? கமான் கைஸ், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுல, சீக்கிரமா வாங்க. நான் நீங்க சாப்பிடறதுக்காக ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆண்டி, நானே கேட்கலாம் நினைச்சேன். ஆண்டி, நல்லவேளை நீங்களே ஆர்டர் பண்ணிட்டீங்க. என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க ஆண்டி? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் சிண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீ சீக்கிரமா டெக்கரேட் பண்ணிட்டு கீழே இறங்கி வா, அப்பதானே சாப்பிட முடியும். பண்டி அண்ணா, எதுக்குண்ணா இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா எடுத்து கடக்கடன் மாட்டுங்கண்ணா. அவங்க தான் ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கோன்னு சொல்றாங்கல்ல. ஏண்டா சிண்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆர்டர் பண்ணது இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு இருக்க? இன்னும் டெக்கரேஷன் 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும், முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கு. பண்டி, இந்த ஸ்டார் வச்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு. இத வச்சு அப்படியே ஸ்டார் ஷேப்ல ஒரு கோலம் மாதிரி போடுறேன் பாரு. இந்த மாதிரி வாசல்ல டெக்கரேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? நான்சி அக்கா, இது ட்ரீல மாட்டுறதுக்கா? முன்ன பின்ன நீங்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி எடுத்து வாசல்ல இதை வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏங்கா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கீழே இறங்கி வர்றேன் பாருங்க. என்ன நான்சி, கடைசியில சிண்டுவெல்லாம் உன்னை மேல இருந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீயும் அந்த ஸ்டாரை வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்க, ஏன் நான்சி இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. நான் இது வரைக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் டெக்கரேட் பண்ணது இல்லங்கறக்காக என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா பாருங்க, இந்த டைம் சூப்பரா டெக்கரேட் பண்ணுவேன். கம் ஆன் கைஸ், எதுக்காக நான்சியை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான்சி பண்ணிக்கிற டெக்கரேஷன் உண்மையாவே நல்லா தான் இருக்கு. ஓகே கைஸ், எல்லாரும் கீழே இறங்கி வாங்க, நம்ம ஆர்டர் பண்ணிக்கிற பீஸா வந்துருச்சு. சீக்கிரமா வரலனா நாங்களே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவோம். அச்சச்சோ ஆண்டி, நான் வராம ஓபன் பண்ணாதீங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, தயவு செஞ்சு ஓபன் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் முடியாதுடா சிண்டு, என்னையா கிண்டல் பண்ற? இரு இரு, உனக்கே கொடுக்காம எல்லா பீஸாவையும் நான் ஃபினிஷ் பண்றேன் பாரு. நான்சி அக்கா, அப்படி எங்காவது முடிச்சிடாதீங்கக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா, ப்ளீஸ் கா. ஏண்டா சிண்டு இப்படி பண்ற? இவ்ளோ பீஸாவே நானா சாப்பிட்டு முடிக்க போறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இரு, நான் சாப்பிட்டுட்டு உனக்கு மேல அனுப்பிச்சு விடுறேன், நீயே சாப்பிடு. ஓகே கைஸ், ஆல்ரெடி 6:00 ஆயிடுச்சு, நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ நான் உள்ள போறேன். நீங்க ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, சீக்கிரம் டெக்கரேஷன் முடிச்சுட்டு எல்லாரும் உள்ள வாங்க. ஆண்டி, டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணிருங்க ஆண்டி, எனக்கு அதான் பிடிக்கும்.